எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு லைவ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்பெஷல், அண்ட் விமன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு லைவ்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் ஒரு விஷயத்துக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த விஷயத்துக்காக மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டேக் பண்ணிக்கலாம், நம்ம லிங்கையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே 5 மினிட்ஸ். செம்பருத்தி, கத்தாழை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, இதாங்க அவுரியலை, இண்டிகோ லீவ்ஸ், அப்புறம் மொடக்கத்தான், அப்புறம் கீவாநல்லி, பிரிங்கராஜ் மெயின் இதான், பிரிங்கராஜ், அப்புறம் வல்லாரை, பொன்னாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, துளசி, அப்புறம் வேப்பலை. கைஸ், ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நம்மளோட லைவ் பாத்தீங்க அப்படின்னா மிரர் ஹவுஸ்ல இருந்து. நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமான ஒரு ப்ராப்ளம், அதிகமா நம்ம நிறைய பேர் ஒரு விஷயத்துக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹேர் ஆயிலுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட பொல்யூஷன்னால, நம்ம நிறைய வாட்டர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யூஸ் பண்றதுனால, அப்புறம் நம்மளோட அந்த ஃபேமிலி ட்ரெடிஷனல் அவங்களுக்கு அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்றதுனால நிறைய நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்கு. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ரெமெடி வேணும்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் ப்ராடக்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில மிரர் ஹவுஸ் வந்து அவங்களோட சூப்பரான அவங்களோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பத்தி நம்ம கூட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலான் இருக்காங்க. அண்ட் அவங்க பிராண்ட் எப்படி யூஸ் மேக் பண்றாங்க, அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரபியா சிஸ், நீங்க சொல்லுங்க. மேம், பாத்தீங்கன்னா நான் என்னோட ஹேர் ஆயிலுக்கு வந்து மிரர் ஹவுஸ் நேம் வச்சிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், ஓகேவா? நோ ப்ரிசர்வேட்டிவ், மெயின் கெமிக்கல் கிடையாது. சோ தைரியமா வந்து இதை அப்ளை பண்ணலாம். நல்ல வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துக்கு வந்து நல்ல ரெமெடி, நல்ல ஒரு குட் ரெமெடி வந்து ஹேர் ஃபாலுக்கு. ஸ்கால்ப் மசாஜ் பண்ணி இது ரெகுலர் யூஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பெஸ்ட் ரிசல்ட் நல்லா எதிர்பார்க்கலாம், நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹர்ப்ஸே வந்து நாங்க வந்து 25 ஹர்ப்ஸ் வந்து இதுல யூஸ் பண்றோம். நாங்க ஹர்ப்ஸே இதுல இதுல வந்து எப்படி நாங்க என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்லா, அப்புறம் வந்து கேரி லீவ்ஸ், பிரிஞ்சோ, இந்த மாதிரி வந்து நிறைய ஆனியன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்றோம். சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு வந்து 25 இதுல வந்து ஜாயின் பண்றோம். பிளஸ் வந்து என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி லாங் அண்ட் ஷைனி ஹேருக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். பிளாக்கா இருக்கணும், முடி வந்து செமட்டையா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இது கரெக்டா வந்து கியூர் பண்ணிடும். அதே மாதிரி வந்து இளநரம் சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இளநர வந்து இப்ப உள்ளது பிள்ளைங்களுக்கு வந்து இளநர வருது. சோ இது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 சிட்டிங்ஸ் போட்டோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? 7 சொல்றீங்க நீங்க, நம்ம ஒரு தடவை யூஸ் பண்றது சொல்றீங்களா? இதை யூஸ் பண்ற டைமிங் சொல்றேன், ஒரு ஒரு 7 மந்த்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இளநரம் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுல, ஓகேவா? சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப அது ரெகுலரா வந்து வந்துகிட்டு இருக்கு. இது நான் வந்து கொடுத்து எனக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, ஓகேவா? அதனால வந்து நான் சொல்றேன், இது நம்பிக்கையை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்கால்ப்ல உள்ள இச்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து கியூர் ஆகும். ஏன்னா கத்தாழை போட்டிருக்கு இதுல, கத்தாழை நாங்க யூஸ் பண்றதுனால இது வந்து அரிப்பு இந்த மாதிரி சம்திங் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும் இப்ப எல்லாம். சோ அந்த இது வந்து இதனால கியூர் பண்ணும், இந்த இது போயிடும் அந்த இது. அப்புறம் வேற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டிங், அதாவது முடிக்கு முடியில வந்து முடி வந்து ரெண்டு ரெண்டா ஆகும், முடி வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட், அதாவது
இத பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராக்ட், நான் யூஸ் பண்ற எக்ஸ்ட்ராக்ட் வந்து இப்ப இது நல்லா வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் கேக்குறாங்க, அதாவது புருவ முடி இல்ல புருவ முடி அது வந்து நல்ல கொட்டுது. ஒரு சில சின்ன பிள்ளைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கே புருவ முடி கொட்டுது. சோ இது வந்து அது பேஸ்ட் சொல்லலாம், இந்த பேஸ்ட் மாதிரி வந்து நான் ரெடி பண்றேன் இத. சோ அது வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் முடியில வந்து நல்ல, அதே மாதிரி ஸ்கால்ப்லயே நல்லா போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஷவருக்கு முன்னாடி ஆஃப்டர் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்க வைங்க பிள்ளைங்களுக்கு. அப்ப வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இளநேரம் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளத்துக்கு வந்து முதல் எதுலன்னு வருதுன்னா ரூட்ல இருந்து அந்த ப்ராப்ளமே வருது கண்டிப்பா. சோ அப்ப வந்து இது நம்மளுக்கு மசாஜ் மூலமா ஈஸியா கியூர் பண்ணிடலாம். புருவ முடி கூட இதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு வளரவும் செய்யும், இல்லாம ரொம்ப பிளெண்டியா இருக்கும் பாத்தீங்கன்னா. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளு எல்லாம் இதை யூஸ் பண்ணாங்கன்னா வளரவும் செய்யும், கொட்டுறது நின்றும். வேற ஏதாச்சும் கேக்கணுமா கேளுங்க மேம். ரீசெண்டா குரூப்லயுமே வந்து எல்லாரும் அதிகமா கேக்குறது ஹேர் ஆயில் பத்தி, அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், சோ என்ன மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி சஜஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க. சோ ஹேர் ஆயில் நிஜமா நான் உங்ககிட்ட கேக்குறேன், நம்ம ஹேர் ஆயில் வந்து சிலர் எல்லாம் வந்து ஹேர் ஆயில யூஸ் பண்ணாம எல்லாம் இருக்காங்க, பட் அவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்ல அந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்றது இல்ல. ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணியுமே எந்த பெனிஃபிட்டும் இல்லாம இருக்கே. ஒருவேளை ஒரு சேஞ்ச் பண்றாங்க, ஆக்சுவலா வந்து ரெகுலர் யூஸ் பண்றதுதான் நம்மளுடைய மேட்ரு. நல்ல ஸ்கால்ப் மசாஜ் கொடுத்து, அதாவது ஹேர் மெயின்டைன் அப்படின்னா அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. சோ அதுக்குண்டா டைம் எடுக்கும், கொடுக்கணும், அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணு வந்து அதாவது உங்க வந்து அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பொறுமையா இதை யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சேஞ்ச் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஜஸ்ட் இது தடவனோட மேஜிக் மாதிரி வந்து வளரணும்னு எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா, அது வந்து பெரிய வந்து டிராபேக் தான். அது நான் சொல்லுவேன் மேஜிக் மாதிரி வளரணும். சொல்லுங்க மேம். இல்ல நீங்க சொல்றது கரெக்டா, பிகாஸ் ஒரு 15 டேஸ் யூஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அது ஒரு இது தெரியணும் அப்படின்னு சொல்றோம், பட் நீங்க 3 மந்த்ஸ் வந்து சொல்றீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் மேட்ரு வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும், எது ஒண்ணுமே கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. டக்கு டக்கு நான் அவங்களுக்கு வந்து மேஜிக் மாதிரி தடவுனோடனே முடி நிறைய வந்து வளர்ந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பேக் அடிக்கும் இல்லையா. அவங்களுக்கு வந்து என்ன செய்யும், இல்ல எதிர்பார்க்கற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன தான் தோணும். சோ பேக் அடிச்சிருவாங்க. சோ அதாவது ஆக்சுவலா எந்த ஹேர் ஆயில் ஏன் ஹேர் ஆயில் இல்ல, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி டைமிங் கொடுக்கணும். நம்ம வந்து அதை முதல் நம்மளோட பாடி அதை ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுக்க அதுக்கு டைம் கொடுக்கணும். அதே மாதிரிதான் பாடி கூல் தண்ணெல்லாம் நல்லா கூல், அது நல்லா ஃபுல் ஃபுல் இது வந்து பாடி ஹீட்டை நல்லா தணிக்கும். தலையில உள்ள சூடு அப்படியே தணியுங்க. அவ்வளவு தூரத்துக்கு வந்து இதுல நல்ல விஷயங்கள் தான் இருக்கு, நான் தைரியமா சொல்லலாம். ஓகேவா, இந்த ஆம்பளை எல்லாம் போடுறதுனா நல்ல குளிர்ச்சி நல்ல கூலா இருக்கும். திங்கராஜ் எல்லாமே வந்து கூலான ஐட்டம் தான் இதுல போட்டிருக்கோம். நம்ம ஃபுல்ல நல்ல கேரண்டியா தேய்ச்சிட்டு நம்மளுக்கு கண்ணெல்லாம் கண்ணுல உள்ள ஹீட் வெளியேறத நீங்க நல்லா உணர முடியும். பாடி கண் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். என்கிட்ட ஆக்சுவலா வந்து இது நிறைய வாங்குறவங்க யாருன்னா சேல்ஸ் ரெப் இருக்காங்க இல்லையா, அவங்க மேக்சிமம் இதை ரெஃபர் பண்றாங்க. அது அவங்களுக்கு வேணுமா, ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்மெட் போட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால முடி கொட்டுறது அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஹெட் ஏக் வருது, பாடி வந்து ஹீட் ஆயிடுது. சோ இது நல்லா ப்ரிஃபர் பண்றாங்க. எங்க சந்தலே 4-5 பேர் வந்து இதைத்தான் ரெஃபர் பண்றாங்க, எல்லாருமே ரெப்பு. சோ ஒருத்தவங்க தேய்ச்சிட்டான், ஒருத்தவங்க தேய்ச்சிட்டு சோ அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் 1 by 1 வாங்குறாங்க. அதே மாதிரி சித்தா டாக்டர்ஸ் வந்து இதை கேக்குறாங்க. நான் சித்தா டாக்டர் எங்க டாக்டருக்கு வந்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நானு நேம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து சொல்லல. சித்தா டாக்டருக்கு வந்து இதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ நம்ம வந்து டாக்டர்ஸ் முதற்கொண்டு இதை ரெஃபர் நம்ம வந்து தைரியமா கூட இவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அதனால எனக்கு இப்ப பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வந்து ரொம்ப பயந்தேன் நானு, இதை வந்து வெளியே கொண்டு வந்து யாருக்கும் கொடுக்க இங்கனக்குள்ள மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன் மொதல். அதுக்கப்புறம் ஹோம் பிசினஸ் ஆக்கிட்டேன். சோ இப்ப நல்லா எல்லா இடத்துலயும் ரிசல்ட் நல்லா வருதுன்ற நம்பிக்கையெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஸ்டர் நான் உங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றேன், ஏன்னா இது எனக்கு ஒரு வந்து பெரிய ஹெல்ப் தான் இது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் எல்லாம், அவ்வளவு வந்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க சும்மா கிடையாது. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களையும் நான் அவுட்கம் கொண்டு வரும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா நான் நினைக்கிறேன். எங்க பாருங்களேன், நீங்க ஈவன் தோ ஒரு யூடியூப் எடுத்தாலும் சரி, இல்ல நார்மலா ஒரு ப்ரௌசர் எடுத்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்க சர்ச் பண்ற எல்லா இடங்கள்லயுமே வந்து ஹேர் பேக், ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால் கண்ட்ரோல், இந்த மாதிரி எங்கனாலுமே இதே ஒரு க்வெஸ்சன் தான் வந்து திரும்ப 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 ரைஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதனாலதான் நீங்க இது ஒரு லைவ் பண்ணலாமான்னு கேட்டு நீங்க வில்லிங் ஆனவுடனே நான் வந்து கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொன்னேன். பிகாஸ் ஒரு ஒருத்தர் பாடியும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேற வேற. சோ அவங்களுக்கு மேபி இந்த ஹேர் ஆயில் சூட் ஆகலாம், நல்ல க்ரோத் குடுக்கலாம் சிலருக்கு. சோ அதனால வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருந்து, உண்மையை சொல்லணும்னா வெளியில வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க. நார்மலா இருக்கிற நம்ம மேக் பண்ற இந்த ஹேர் ஆயில ஒரு சயின்டிபிக் நேம் கொடுத்து வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ஹெர்பலா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், அதுதான் நான் சொல்லுவேன். யூ ஹாவ் டு வெயிட், நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா ஒரு அவுட்புட் இருக்கும். அது வந்து மம்மிஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா, நீங்க ஹேர் ஆயில் வந்து 100 ml வந்து 150 ரூபீஸ் சொல்லிருக்கீங்க, கரெக்ட்டா? ஆ ஆமா சிஸ்டர், ஹேர் ஆயில் வந்து 150, 100 ml 150. ஓகே ஓகே ஃபைன், நான் வந்து கீழே உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் மென்ஷன் பண்றேன். மம்மிஸ் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க நிறைய பேருக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ், அந்த உங்களோட நியர் பை எல்லாருமே இந்த மாதிரி ஒரு டாக் கண்டிப்பா உங்களுக்கு போயிருக்கும். நமக்கு முடி வளர்றதுன்றது வளரும் நின்று அந்த மாதிரி வந்து ஒரு கிடையவே கிடையாது. முடி வந்து எப்பவுமே நமக்கு ஹேர் க்ரோத் இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு எடுத்துக்கிற ஃபுட் ஆயில் மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. ஆயில் உங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிற இன்டேக்குமே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபுட் ஹேபிட்ஸும் நீங்க சாப்பிடுங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ், நீங்க எப்படி சிஸ்டர் காண்டாக்ட் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர், நீங்க லைவ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே மம்மிஸ், நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராடக்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மிரர் ஹவுஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹோம் மேட், ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது. எனிபடி நீட் காண்டாக்ட் மீ. பாருங்க, இது 50 ml, திஸ் இஸ் 100 ml, இது 250 ml, இதை பாருங்க 600 ml. ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது, எனிபடி நீ காண்டாக்ட் பண்ணி